அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர்ல இருந்து ஜோதிடமும் மலர் மருத்துவமும் என்னுடைய யூடியூப் சேனல் பாக்குற அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகள் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆசையே ஆசையும் அவசரமும் அழிவுக்கு காரணம் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறாங்க இது என்ன யாரும் சொல்லாத விஷயத்தவா நீங்க சொல்றீங்க எல்லா மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் இதை சொல்லிட்டு போனாங்க தானே நீங்க என்ன புதுச சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கண்டிப்பா யாரும் சொல்லாத விஷயம் இல்ல ஆனா அதை வாழ்க்கையில கடைபிடிக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது இது அனுபவத்துல நம்ம எப்படி எல்லாம் சரி பண்ண முடியும் துன்பத்துல இருந்து மீள முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜோதிடமும் வளர் மருத்துவமும் அப்படிங்கிற இந்த தன்மையில் நான் ஆய்வுக்கு கொண்டு வர்றதுனால இதுக்கு மக்களுக்கு சரியான தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததால இந்த பதிவு அவங்களுக்காக கொடுக்குறாங்க ஆசையும் அவசரமும் மலிவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இதுல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த மலர் மருத்துவத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகலையா அப்படிங்கிறத பாருங்க ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மலர் மருத்துவத்துல செரிப்புளத்துக்கு ரொம்ப வேகமான ஆசைகள் இருக்குங்க தீராத ஆசை அப்படின்னு எல்லாம் அர்த்தங்க நான் ஏற்கனவே தீராத ஆசைங்கலாம் பதிவு போட்டிருக்கேன் தீராத வேகமான அதே நேரத்துல இப்பயே அதை அடைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உணர்வுகளை தூண்டக்கூடிய எண்ணங்களுக்கு கொடுக்கக்கூடியதுதான் செரிப்புளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருத்துவத்தோட தன்மைகள் இது மனிதர்களுக்குள்ள இருக்குங்க இந்த ஆசை வந்து ஒரு நம்ம பாக்குறோம் பார்த்த உடனே அதை அடைஞ்சா நல்லா இருக்கும் அதை நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அது அவ்வளவு ஆசைப்படும் மனசு வந்து அவ்வளவு விருப்பப்படும் பேராசையை தூண்டக்கூடிய தன்மை அதே நேரத்துல இந்த இம்பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா அஹ் அவசரம் இது உடனே அது நடந்தா சரியா இருக்கும் நான் ஒருத்தவங்க செய்யற செயலுக்கு முன்னா அதை புடுங்கி நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துடிப்பும் வேகமும் நிறைந்ததுங்க இந்த மலர் மருத்துவத்தை வந்து கிரகங்களோட ஒப்பீடு பண்ணியிருப்பாங்க இந்த செரிப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ராகுவோட ஒப்பீடு பண்ணியிருக்காங்க இம்பேசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாயோட ஒப்பீடு பண்ணியிருக்காங்க அப்போ அப்போ வந்து உங்களுக்கு ராகுவும் செவ்வாயும் உங்களுடைய ராசி கட்டங்கள்ல இருந்தாலும் சரி இல்ல நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மிருகசீடு நட்சத்திரங்கள ராகு அமர்ந்திருந்தாலும் அதே நேரத்துல ராகுவோட நட்சத்திரங்கள இருக்கக்கூடிய சுவாதி ஆகட்டும் சுவாதி சதயம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் இந்த உணர்வுகள் தூண்டப்படும் எல்லா மனிதர்களுக்குள்ளயும் ஆசைதான் மனிதரோட வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும் காரணமே ஆசை மட்டும்தான் ஆசைப்பட்டா மட்டும்தான் அதை அடையிறதுக்கு முயற்சி செய்யறான் முயற்சி செய்யும் போது நடக்குது இந்த சரி செரிப்புலமும் இம்பேஷன்ஸும் நிறைய காரண காரியங்களுக்காக நம்ம பயன்படுத்தலாங்க இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்ததுன்னா ஒரு விஷயத்த வேகமா சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த செரிப்புல இம்பேஷன்ஸ் போதும் அது வேகமா அந்த விஷயத்த வந்து நம்மளால சாதிக்க முடியும் எந்த ஒரு விஷயமும் துரிதமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத வந்து நம்ம சொன்னோம்னா அத வந்து கேலி பண்ணி அதுக்கு வீடியோ போடுறது நிறைய அஹ் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன விஷயங்களாகட்டும் மத்த மலர் மருத்துவங்களை சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கேலி பண்ணி வீடியோ போட்ட விஷயங்கள்லாம் இருக்கு அதை மாற்று வார்த்தைகளா பயன்படுத்த முடியாததுனால நம்ம ஹை ஜம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினதுதான் காரணமே தவிர ஆனா அதுக்கான வேற வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்தி இருக்கலாம் கண்டிப்பா அது வேற வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய ஆனா காரண காரியங்கள் கரு கருத்துங்கிறது எல்லாம் ஒண்ணுதாங்க அப்படி இருக்குது அப்படி இருக்கிறதுனால இந்த மலர் மருத்துவத்தை வந்து நம்மளுடைய மனித வாழ்க்கையில நம்ம எந்தெந்த விஷயங்களுக்குலாம் நம்ம அவசரப்படுறோம் எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் நம்ம வந்து ஆசைப்படுறோம் அப்படிங்கறத நம்ம கவனிக்கலாம் இது எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு நிலைன்னு சொல்லிட்டேன் எல்லாருக்குள்ளேயும் இந்த உணர்வு நிலை இருக்கும் ஆஹ் எப்படின்னா அவங்களுடைய பிறப்போட தன்மைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கிரகங்களோட தன்மைக்கு தகுந்த மாதிரியான இந்த உணர்வு நிலைகள் மாறுதல்கள் அடையுது அப்படிங்கறத பாத்துருக்கோங்க இதுவே வந்து கிழமைகள் அப்படின்னு பாக்கும்போது நீங்க வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான இது வந்து ஆண் கிழமைகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆண்கிழமைகள்ல பிறந்து அவங்களுடைய ராசி கட்டங்கள்லேருந்து சூரியன் செவ்வாய் சனி ராகு இந்த கிரகங்களோட தன்மைகளை வச்சுதான் அவங்களுக்கு இந்த ஆசைகள் ஏற்படுது ஆசைகளை வந்து நம்ம எப்படி அதை வடிவமைப்பு கொண்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆசை வருது அப்படின்னு சொன்னா அந்த ஆசைய உடனே செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்மளால அப்போதைக்கு நம்ம பணம் இருக்காது பணம் இருக்காது இல்ல வசதிகள் இருக்காது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியா அமையாது பணம் இல்ல வசதி வாய்ப்புகள் இல்ல சூழ்நிலைகள் சரியா இல்லாட்டியும் கூட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உடனே அதை அடையணும் அப்படிங்கிறதுக்காக சரி கடன் வாங்கலாம் அப்ப கடன் வாங்கணும்னா கடன் குடுக்கறதுக்கு சாதகமான ஆட்கள்லாம் யாரு அப்படின்னு இந்த மைண்ட் யோசிக்குங்க கடன் வா எங்கெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த மைண்ட் வந்து தூண்டப்படும் இந்த ஆசை மூலயமா தான் அது தூண்டப்படுது அப்ப இந்த கடன் வாங்குறதுக்கான சந்தர்ப்பத்தையும் அது கொடுக்குது அதுக்கப்புறம் அதை வாங்கினதுக்கு பிறகு அது அவசரமா சரியான முறையில செயல்பாட்டுக்கு வராம அது நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு முடிவை த தர்றது இல்லைங்க அப்படி தராததுனாலையும் நம்ம வந்து அஹ் இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த செறிப்புளம் இம்பேசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமநிலை சமநிலை கோட்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த மலர் மருத்துவமேங்க மனிதர்களுக்குள்ள முப்பத்தெட்டு விதமான குணங்கள் இருக்குது அந்த குணங்களை சமநிலைப்படுத்துற தன்மை வந்து இந்த செரிப்புளம் இம்பேசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருத்துவத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோங்க எல்லாரும் வாழ்நாள் முழுவதும் கடனாளியாவே இருக்காங்களா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது ஆனா ஒரு சிலர் கடை வாங்கிதான் அந்த செயலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆசைகள் அதிகமா தூண்டப்படுது ஆசையும் அவசரமும் இந்த இரண்டு விஷயங்கள் இருக்கு அப்ப இந்த இரண்டு குணங்களும் அவங்களுக்கு சமநிலையற்ற தன்மையில இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அந்த சமநிலை இல்லாத தன்மையினாலதான் அவங்க கடன் வாங்கி அவஸ்தப்படுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப 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 அவங்க கடன் பட்டு அதுல இருந்து மீள முடியாம துன்பப்படுறாங்க அப்படிங்கிறத பாக்க முடியுது ஆசையும் அவசரமும் அழிவுக்கு காரணம் அப்படிங்கறத பார்க்க முடியுதுங்க இது உண்மையில இது உண் உண்மையில இது வந்து கொஞ்சம் பயிற்சி பண்ணி பாருங்க இல்ல யோசிச்சு பாருங்க அஹ் உங்களுக்குள்ள இந்த மாதிரியான மனநிலைகள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க நீங்க ரொம்ப கடன் வாங்குறவங்களா இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க ரொம்ப அவ ஆஹ் அவஸ்தப்படுறவங்களா இருக்கீங்களான்னு பாருங்க துன்பப்படுறவங்களா இருக்கீங்களான்னு பாருங்க கஷ்டமா அவங்களுக்கு ரொம்ப ஏதாவது ஒரு சிக்கல்கள் வருது கடினமான சிக்கல்கள் வருதா அப்படிங்கறதெல்லாம் பாருங்க கடினமான சிக்கலாகட்டும் ரொம்ப துன்பப்படுற விஷயங்களாகட்டும் அஹ் தவிர்க்க முடியாத இதை கடந்து போக முடியாத விஷயங்களா இருக்கீங்களா அப்படிங்கறதெல்லாம் பாருங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த செறிப்பழ மிப்பே சென்ஸ் அதுல இருந்து ஒரு தீர்வை கொடுக்குங்க இவ்வளவு விஷயங்களுக்குமே இது தீர்வா இருக்கும் இந்த மனநிலையில நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு சரியான தீர்வா இருக்கும் சரிப்பழமை விம்பேசன்ஸும் ஆசைக்கும் அவசரத்துக்கும் அழிவுக்கும் காரணமா இருக்கக்கூடிய இந்த மனநிலையை மனநிலைய சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மலர் மருத்துவமா இருக்கு இது கதையா சொன்ன நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஞானிகளும் மகான்களும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் அந்த சொல்லப்பட்ட விஷயத்துல இன்னும் கொஞ்சம் துரிதமாக நம்மளுக்கு இதுக்கு ஒரு விடை வேணும் இதுக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு சொன்னா பயன்படுத்தி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த சிக்கல்கள் இருக்கான்னு பாருங்க இந்த மனச்சிக்கல் இருந்ததுன்னா இந்த மாதிரியான மனச்சிக்கலை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இதை பயன்படுத்திட்டு இந்த மனநிலையை ஆய்வு கெடுங்க இதை பயன்படுத்துங்க இதுல இருந்து வெற்றி காணுங்க நன்றி வணக்கம்